ஆர்கிடெக்ட் எலிவேஷனில் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் யூனிக்கான மெட்டீரியலை யூஸ் பண்ணி கட்டப்பட்ட ஒரு 3BHK டியூப்லெக்ஸ் காண்டப்ரரி வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லிவிங் ஹாலில் ஒயிட் அண்ட் உடன் ப்ரௌன் காம்பினேஷனில் இன்டீரியர், ஃபால் சீலிங் அண்ட் லைட்டிங்ஸ். கிச்சனில் நிறைய பொருட்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வச்ச இன்டீரியர்ஸ். எல்லா பெட்ரூம்ஸ்லையும் அழகான டிசைனால் செய்யப்பட்ட கபோர்ட்ஸ், டிவி மற்றும் ட்ரெஸ்ஸிங் யூனிட்னு ஒவ்வொன்றா இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. இருபத்தேழுக்கு 60 டைமென்ஷன்ஸில் 3¾% லேண்ட் ஏரியாவில் 2300 சதுரடியில் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் மற்றும் தலைவாசல் ரெண்டுமே வடக்கு பார்த்து அமைச்சிருக்கு. எலிவேஷன் லைட் அண்ட் டார்க் ப்ரௌன் மற்றும் கோல்டன் டெக்ஸ்சர் ஒர்க்கால் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. மெட்டல் கேட் தாண்டி உள்ளே என்ட்ரானதும் கார் போர்ட்டிகோ 25:16, ரெண்டு பெரிய எஸ்யூவி கார் பார்க் பண்ணுற அளவுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிகோவில் வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் சிறப்பான காம்பினேஷனில் லே பண்ணி ஒரு பக்க வாரில் கோல்டன் டெக்ஸ்சர் 23 ஹைட்டில் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் ஏரியாவில் கரெக்டான வாஸ்தில் அண்டர் கிரவுண்ட் சம் 10,000 லிட்டர் கெப்பாசிட்டியாக கொடுக்கப்பட்டிருக்கு. யூனிக் டிசைனால் செய்யப்பட்ட டீ குட் மெயின் டோர் தாண்டி உள்ளே என்ட்ரானதும் லிவிங் ஹால் 20:16. இந்த லிவிங் ஹாலில் பெரிய சைஸ் டிவி யூனிட், வால் சீலிங் அண்ட் லைட்டிங்ஸ் சிறப்பான டிசைனில் கொடுத்து சைடில் பூஜா யூனிட் பர்ஃபெக்டான வாஸ்துவில் டிசைன் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்டில் டைனிங் ஏரியாவுக்கும் லிவிங் ஏரியாவுக்கும் பார்ட்டிஷன்ஸ் இன்டீரியரில் சிறப்பாக செஞ்சு அதுக்கு ஃபால் சீலிங் மற்றும் லைட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. கிச்சன் 10x8. இந்த கிச்சனில் மற்ற வீடுகளைப் போல இல்லாமல் இன்டீரியர் ஸ்பேசியஸாக செய்யப்பட்டிருக்கு. அதாவது பேஸ் கேபினட்ஸ், கட்லரி ட்ரேஸ், ஆயில் புல் அவுட்டோட டால் யூனிட் ரொம்ப அகலமாகவும் ரைஸ் பக்கெட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கப்பட்டிருக்கு. கிச்சனுக்கு பேரலாக, அதாவது சவுத் வெஸ்டில் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. சைஸ் 10x16. இந்த பெட்ரூமில் வார்ட்ரோப், ஸ்டடி, டிவி மற்றும் ட்ரெஸ்ஸிங் யூனிட் அருமையான டிசைனில் செஞ்சு கொடுக்கப்பட்டது. அட்டாச்சு டாய்லெட் 4x7.
இன்னர் ஸ்டேர் மூலிமா மேலே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் மற்றும் ஓப்பன் பால்கனி போகிறதுக்கான பேசேஜ் 8x16. இது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 11x16. இந்த பெட்ரூமில் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூமில் செஞ்சு கொடுக்கப்பட்டது போலவே வார்ட்ரோப்ஸ், ஸ்டடி யூனிட், டிவி யூனிட் பண்ணி கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் தனி ஏரியாவாக டாய்லெட்டுக்கு ஆப்போசிட்டில் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 4x8. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்லாம் அமைஞ்சிருக்கிறது. செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x16. இந்த பெட்ரூமில் வார்ட்ரோப்ஸ், ஸ்டடி யூனிட், டிவி, ட்ரெஸ்ஸிங் யூனிட்லாம் பெரிய சைஸில் பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்து ஃபால்ஸ் சீலிங் சிறப்பான டிசைனில் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 4x10. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நார்த் ஈஸ்டில் கொடுக்கப்பட்ட டோர் மூலமா வெளியே வந்ததும் க்ளோஸ்டு மற்றும் ஓப்பன் பால்கனி சிறப்பான முறையில் செஞ்சு ஹில் வியூ கான்செப்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. வடவெளியில் அமைஞ்சிருக்கிற இந்த பிரம்மாண்ட வீட்டை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.